வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை. நல்ல முருங்கைக்கீரை போட்டு நல்லா மொறு மொறுன்னு சுற்றலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 1/4 கிலோ அளவு புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவு தோரம் பருப்பு, 50 கிராம் அளவு உளுந்து, மொத்தமாக 1/4 கிலோ இதை வந்து இதையும் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சிட்டோம். இப்போ அரிசியை போட்டுட்டு அரிசி ஒரு தடவை லைட்டாக மட்டும் அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லா பருப்பையும் சேர்த்து மொத்தமாக போட்டுட்டு அரைச்சிக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது அரைஞ்சால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். அடை தோசை வந்து நல்ல முருங்கைக்கீரை போட்டு செய்ய போகிறோம். அதனால டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து தேங்காய் பால் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் கூட நிறைய கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுட்டு வதக்கிக்கிடலாம். சோம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கிடணும். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கீரையை சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கிடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையும் ஒரு வதங்கு வதங்கணும். அந்த அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். இதையும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள் மாவு வந்து அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும் அரைச்சிருக்க மாவு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். மிளகாய் வந்து சிலர் வந்து இந்த மாவோடையே சேர்த்து அரைச்சிருவாங்க. நம்ம மிளகாய் தூளாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், நல்லா கிளறி விட்டுக்கணும். இது வந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் உங்களுக்கு மாவு அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றாப்பில் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஈக்குவல் அளவு தான், அரிசியும் பருப்பும் நீங்கள் எடுக்கிறது ஈக்குவலாக எடுத்தால் போதும். அரிசியை கம்மியாக எடுத்தால் கூட போதும். பருப்பு அதிகமாக இருந்தாலும் நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் அந்த முருங்கைக்கீரைலாம் போட்டு வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தோசைக்கல்ல காய வச்சுக்கலாம். இது பாருங்கள் நல்ல கிளறிட்டோம். நமக்கு அடை தோசை மாவு ரெடி. இப்போ தோசைக்கல் ரெடியாக இருக்குது. இப்போ தோசை சுட்டுக்கலாம். பாருங்கள் தோசை மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா இப்படி ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சுற்றி மொறுவ நல்லா எடுத்தால் தான் அது வந்து தோசை நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அம்மா ஊற்றி காமிச்சிருக்காங்க. தோசை நல்லா இப்படி ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஊற்றி மாற்றி போட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அடை தோசை நல்லாயிருக்குங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம எப்போதும் இட்லி தோசைக்கு பதிலாக இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். இது கூட வந்து பாசிப்பயிர் கூட நான் இங்கே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ. இதுக்கு வேர்க்கடல சட்னி வந்து நல்ல காம்பினேஷன். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். அதோடு நம்ம இந்த அடை தோசையை சர்வ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நம்மளோட முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுட்டு சும்மா தொட்டு சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்குங்க. தேங்க்யூ, பாய்.